டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு பொருளை வந்து நாங்கள் பறி கொடுத்துட்டோம்னு சொல்லலாம். ரொம்ப கவலையா இருக்கு. இதான விமான நிலையத்தின் டியூட்டி ஃப்ரீ அப்போட்டு கூட இந்த குடையை கொண்டு போயிடலாம். வணக்கம் ரவளே, நான் உங்கள் தவகரன். இப்ப பாத்தீங்கன்னா நேரம் மக்களே சரியா காலமே 4:30 4:45 ஆயிட்டு. இப்ப நாங்கள் எங்க நிக்கிறோம்னா டெல்லி ஏர்போர்ட்ல நிக்கிறோம், இந்திரா காந்தி விமான நிலையத்துல. இப்ப என்றையாம் பயணம் பாத்தீங்கன்னா நாங்கள் எங்க போறோம் சங்கவி? மீண்டும் தமிழ்நாட்டுக்கு போறோம். பாத்தீங்கன்னா சங்கவி குரலை விரலையில சங்கவிக்கு தடிமன் வந்து விட்டது. இப்ப காய்ச்சல் மக்களே, இப்ப தமிழ்நாட்டுக்கு தான் போறோம். வாங்க போய் போய் கதைக்கிறோம். சங்கவி சும்மா சாக்கு போக்கு சொல்றா வந்தது. சரி வாங்க போவோம். பாருங்க இந்த டெர்மினல் எவ்வளவு வடிவா இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா பிஏபி டெர்மினல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1, அதே மாதிரி 2, 3 அப்படியே போய்கொண்டிருக்கு. இந்த ஏர்போர்ட் வந்து ஒரு வடிவு தான், ரொம்ப வசதியாகவும் இருக்குது, அதே மாதிரி நல்லா இருக்கணும். இதில் பார்க்கவே வர்ற வழியெல்லாம் கூட லைட்டிங் கூட வடிவா இருக்குண்டு. இப்போ நாங்கள் உள்ளுக்காக போக போகிறோம். செக்யூரிட்டி செக்கப்புகளை முடிச்சு கொண்டு உள்ளுக்க போவோம். நேரம் போயிட்டு 7:50 பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் எங்களுக்கு. இப்போ நாங்கள் இந்திரா காந்தி ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்க இவ்வளோ வடிவாக இருக்கணும் இந்த ஏர்போர்ட்டு சுற்றி வர பாருங்க. இப்போ காலை நேரத்தில் வந்திருக்கோம். ஒரு வித்தியாசமான விமான நிலையம்னு சொல்லலாம் இந்த விமான நிலையம். சங்கவி பார்த்தீங்கன்னா உருட்டி கொண்டு வரோம். விமான நிலையத்தில் செல்ஃபாக நாங்கள் செக்இன் பண்ணி கொண்டு கொடுக்க போகக்கூடிய மாதிரி தான் இருக்கு. பாருங்க நல்ல ஒரு முறைன்னு சொல்லலாம். எல்லாமே செல்ஃபாக செய்யலாமேண்ணா ஓரளவு. சங்கவி இந்த வண்டியிலோட போறீங்களா? பெரிய வண்டி. காலமை நேரத்துல பாத்தீங்கன்னா காலமை நேரமும் சரியா பரபரப்பா இருக்கும். உண்மையாவே விமான நிலையம் 24 மணி நேரமும் பரபரப்பா இயங்கி கொண்டிருக்கும். விஸ்டாரா நாங்கள் எங்க போனோம் சங்கவி? காட்டுறோம். டெல்லி விமான நிலையம் பார்த்தீங்கன்னா சென்னை ஃப்ளைட்டுக்கான போர்டிங் பாஸ் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ கொடுக்க வலிக்கணும். பேக் ட்ராப் பண்ணுறோம். இதான் இப்போ நாங்கள் சென்னைக்கு போக போகிற கவுண்டர். கூட 2 வேண்டிட்டோம். இது பேக்குக்கே வைக்கலாம், இது ஃப்ளைட்டில் கொண்டு வரும் மாதிரி இதை பார்ப்போம். பேக்கு வைக்கிற கிடம் இல்லை பெரிய கூட. அப்போட்டுக்குள்ளே இந்த குடையை கொண்டு போயிடலாம் ஃப்ளைட்டுக்குள்ளே. ஃப்ளைட்டுக்குள்ளே மாற சொல்லி போடும். இதை நாங்கள் அந்த கவர் பண்ணி சுற்றி போட்டு தான் உள்ளுக்கு கொடுத்துக்கிடணும். வாங்க இப்போ நாங்கள் செக்இன் பண்ணிட்டோம். உண்மையில சொல்ல போனா அந்த குடை வேண்டிய காசுக்கும் அதை பாத்தீங்கன்னா அந்த பொடுத்தின் சுத்துற காசும் பாத்தீங்கன்னா 600 ரூபா. குடை மட்டுமே பாத்தீங்கன்னா 500 ரூபாக்கு தான் வேண்டினாங்க. பொடுத்தின் சுத்து 600 ரூபா. அப்புறம் கடைசியா என்ன செஞ்சேனாண்டா அந்த புளுத்தின் வந்த குடையே அதுக்குள்ள வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டேன். 500 ரூபாக்கு இதான் நிலைமை. பிறகே நீங்க இப்படியான இதில் கொண்டிருக்க வடிவ பொழுத்தின் சுத்தி கொண்டு வாங்க. பிரதான விமான நிலையத்தின் டியூட்டி ஃப்ரீ எப்படி இருக்கும் இருக்குது. லக்கேஜ்கள் வேண்டலாமான எங்கேயில நானே லட்சக்கணக்கிலே இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா. அங்கே சொங்க வடிவடிவோம் லக்கேஜ் எல்லாம். இதே மாதிரி இங்காலே வாருங்க, செம்மையாக இருக்கு பார்க்க. என்ன சங்கவி? அதான் நாங்களும் இப்போ தான் முதல் தடவை பாருங்க. ஆனால் இங்கேயும் லக்கேஜ் வண்டியேன்னு கொண்டு வரலாம். இது கொண்டு வரலாம் ஏப்படுக்குள்ள தெரியலண்ணே தெரியல. ஒவ்வொரு பக்கம் இருக்கு. 37
சங்கவி ஏதாவது பசிக்குதா? உங்களாச்சு சங்கவியை தூக்க வச்சுட்டு வளமையாக பார்த்தீங்களா, நான் தான் பேக் எல்லாம் தூக்குறது. உங்களுக்கு மக்களை எல்லாரும் தெரிஞ்சிருக்கு, காட்டியிருப்பேன். இன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா சங்கவி ஒரு மூட்டையை தூக்கி கொண்டு வாரா, எனக்கு அதில் என்ன சிரிப்பாக இருக்கு. என்ன சங்கவி வேணும் பாருங்க, இன்னுக்கு இந்த பேக் மக்களே பார்த்தீங்கன்னா இதுக்கு உடுப்பு மட்டும்தான் இருக்கு. இந்த பேக்கு பார்த்தீங்கன்னா லேப்டாப் அதேமாதிரி பேட்டரி எல்லாமே இருக்கு, சரியான வெயிட் அப்படி உள்ளதான் நோவம் ஒன்று சொல்லலாம். டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு பொருளை வந்து நாங்கள் பறி கொடுத்துட்டோம்னு சொல்லலாம். ரொம்ப கவலையாக இருக்கு. துளைச்சால் ஒரு கஷ்டம் இருக்கு, சின்ன பொருள்னாலும் கஷ்டம் இருக்கு, பெருசா இருக்கு. ஆனால் இந்த பொருள்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் மக்களே. சரியா ஒரு இதை வந்து செக்யூரிட்டி செக்அப்ல எடுத்துட்டோம். உண்மையில சொல்ல போனா டெல்லி விமான நிலையத்துல பறி கொடுத்தது எனக்கு தான் கவலையா இருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளவு எங்களுக்கு உதவி இருக்கு தானே, அப்படியான ஒரு இந்த பொருளாதார மக்களை இப்படி செக்யூரிட்டி செக்அப்ல பாத்தீங்கன்னா கொண்டு வந்து இழப்பவன்னா யோசிக்கல. உண்மையாகவே கொண்டு வரக்க யாராவது நீங்கள் செக்யூரிட்டி செக்அப்புக்குள்ள வரைக்குள்ள பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜுக்கு நாங்கள் மறந்து தான் மாறி வச்சுட்டோம். செக்யூரிட்டி இங்கே வரைக்கும் ஹேண்ட் லக்கேஜுக்கு பைக்கக்கூட பொருட்கள் எல்லாமே இருக்குது. அந்த லிஸ்ட் டெய்லும் மட்டும் கீழேயும் போகிறேன், அதே மாதிரி சைடில் போகிறேன். அதுகளை இதில் கொண்டுறாதீங்க. நாங்கள் சொல்ல மாட்டோம், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாப்பா. வேணா டியூட்டி ஃப்ரீயாக பெரிய அளவில் உங்களுக்கு காட்டில் என்ன இங்கே யாரும் வந்து வேண்ட போகிறதும் இல்லை, காட்டியும் பிரியோசனம் இல்லை. சங்கவி பார்த்தீங்கன்னா டியூட்டி ஃப்ரீக்கில் வந்து சாக்லேட்டும் அதே மாதிரி என்னத்தை எடுக்கிறீங்க, சாக்லேட் தனியாக தான் எடுக்கிறேன். இதான் 150 ரூபாவா பார்த்தீங்கன்னா, ஏதோ வேண்டுறதுக்கு தான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 6 மணி ஆகுது, காலமே இன்னும் சாப்பிடல. அப்போ நாங்கள் இதில் எங்கேயும் சாப்பிடுவோம் கூட பார்க்குறோம். அதில் இந்த கண்டினை பாருங்க எப்படி இருக்குது. இது வந்து ஏர்போர்ட்டுக்குள்ளான் இருக்குது. காலம் பிடிக்க பானிபூரி அதே மாதிரி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே காலம் நேரத்தில் சாப்பிட போகணும்னு சங்கவிஷனுடைய சாப்பிட வந்துக்கிறோம். சரியாக பார்த்தீங்கன்னா 3 மணி கிளம்பி டெல்லி ஏர்போர்ட்டுக்கு வந்தனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் டிக்கா தான் எடுத்துருக்குறோம். அவ்வளோ 316 ரூபா 370 ரூபா இல்லை நட்டம் வந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள் கட் பண்ணப்படுது எப்படி இருக்கு, ஒரு இதில் பார்ப்பேன் ட்ரை பண்ணி. நார்த் இந்தியன் அந்த மசாலா வந்து ஒரு மாதிரி இருக்கும், அதுதான் இது மற்றபடி நல்லா அது உண்மையில் அந்த மசாலா எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா சங்கவி தான் ரொம்ப கவலைப்படுறான் இன்ன நியூ டெல்லியை விட்டு போகிறாக்கண்ண இல்லையா. சங்கவி ரொம்ப மிஸ் பண்ணுறாவா நியூ டெல்லியே. இப்போ நாங்கள் அந்த கேட்டுகள் இருக்கிற பகுதிக்கு தான் வந்துருக்கிறோம். இந்த இடமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு தேசம் உண்டு, ஒவ்வொன்றும் ஏபிசின்னு எல்லாமே இருக்குது. பிறகு ஒவ்வொரு கேட் நம்பர் முடியும் போது அதே மாதிரி இங்கே நாங்கள் 37 போகணும். இது உள்நாட்டு விமானம் இல்லை, இதில் வேறுங்க யோகாசனம் செய்கிற மாதிரி இருக்குது. எங்களை 37 இந்த கேட்டுக்கு வந்துட்டோம், அதுக்கு நாங்களாக நாங்கள் இருக்கணும். பாருங்கள் காலை நேரத்தில் டெல்லி விமான நிலையம் எப்படி இருக்குன்னு வேறு உண்மையில் சொல்ல போனால் ஒரு நல்ல ஒரு அழகு. இன்னும் காலமாக பார்த்தீங்கன்னா வெயில் வரையில் என்னடா இப்போ தான் பார்த்தீங்கன்னா 6:20 காலை. இப்போ நாங்கள் எங்களோட ஃப்ளைட்டுக்கான தான் வெயிட் பண்ணி கொடுக்குறோம். இப்போ 6:30 ஆகிட்டு, சரியாக 7:50 எங்களுக்கு ஃப்ளைட்டு. இப்போ கேட்டுக்கு வந்திருந்துட்டான். உண்மையில் பார்த்தீங்கன்னா சங்கவி கூட நிலை கொஞ்சம் சரியில்லை, ஏன்னாண்டா எல்லா இடம் நாங்கள் போய் வந்தால் தெரியும் அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு இன்னும் தெரியல. சங்கவிக்கு கடிமன் ஆகிட்டு அதோட காய்ச்சல் வர உண்மையிலே டெல்லி கேட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி கேட்டில் டெல்லி கேட்டும் அதே மாதிரி பாகிஸ்தான் அந்த போர்டரில் பார்த்தீங்கன்னா சரியாக வெயிலுகள் நின்றாங்க. அதில் நீங்கள் உண்மையாகவே போனீங்களா இருந்தால் உண்மையாக நல்ல ஒரு அந்த இடம், ஆனால் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் கூட கொண்டு போயிருக்கணும். அதான் சிக்கல் கொண்டு போயில அந்த வெயிலுக்கு சரியாக இதண்டினதில் சங்கவிக்கு காய்ச்சல் மாதிரி வந்து விட்டது, ஒன்றும் செய்யல அதனால மேனா செம்ம. அதே கூட பார்த்தீங்கன்னா சொல்லியானும் இந்த டெல்லி ஏர்போர்ட்டில் சரியாக ஏசி சரியாக நான் குளிர காசு ஓடி
கூட ஏசியை போட்டு வச்சுக்கலாம், சரியான ஒளிதான் இருக்குது. இந்த பயணம் பண்ணுறது எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடங்கள்கிட்ட கிளைமேட் வந்து கொஞ்சம் வித்தியாசத்தெலாம் இது. எங்களுக்கு இந்த பயணம் நல்ல இலவாக முடிஞ்சது காரணம் பார்த்தீங்கன்னாடா உண்மையிலே ஜோலிகோடே சார் நாங்கள் சொல்லி அவனுமே என்னடா அவை தான் எல்லாமே அவன்கிட்ட பேக்கேஜ் மூலம் செஞ்சிருந்தவன். நியூ டெல்லியிலேருந்து நாங்கள் சென்னைக்கு போகிறோம் தமிழ்நாட்டுக்கு. சங்கை பார்த்தீங்கன்னாடா காய்ச்சல் காரணமாக பெனடோல் போடுறோம். பெனடோல்ட்டா பிரசிட்டமோல் காய்ச்சல்னு சரியா காய்ச்சல் சங்கவிக்கு இப்போ தொடங்கிட்டு உண்மையிலே உண்மையாக இந்த பயணங்களில் பார்த்தீங்கன்னா இந்த உடல்நிலை சரியில்லாமல் போனால் ரொம்ப கஷ்டம். ஏற்கனவே நான் அனுபவப்படுகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து போன முறைக்கு முதல் முறை வந்துட்டு போயிக்க காய்ச்சல் விட போனேன். உண்மையாக வெறுத்து வச்சுன்னுடா இந்த சாப்பாடு ஒன்றுமே காய்ச்சல் நேரத்தில் ஒரு சாப்பாடுமே ஒத்து வராது. பானம் கடைசியா பானம் இதுதான் சாப்பிட்டது, வேற பட்டர் ஒண்ணுமே சாப்பிடல. கடைசியா நாங்கள் நூடுல்ஸ் சாப்பிட முடியா அது வித்தியாசம். டெல்லி அனுபவம் வட இந்திய அனுபவம் என்று சொல்ல போறது நாங்கள் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அதிகமா நாங்கள் எதிர்மாறா சொல்ற முடியல. பல பேரும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க என்னென்னா நீங்கள் ஒரு கடைக்கு போனீங்களா இருந்தால் எல்லா இடத்துலையும் ஒரு ஏமாத்திர தன்மை இருக்கும், அது எல்லா இடங்கள்லையும் இருக்கும், எந்த நாட்டில் போனாலும் இருக்கும். அது இங்கே நாங்கள் என்ன இதண்டினது பார்த்தீங்கன்னா கடைகளுக்கு போயிட்டு நாங்கள் ஒரு லக்கேஜ் கொண்டு பார்த்துறாங்க. நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சென்னை இது நியூ டெல்லி மார்க்கெட் காட்டியிருப்போம். அந்த பிஸியான மார்க்கெட் உண்டு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள், அதில் லட்சக்கணக்கான மக்கள்னு சொல்லலாம். மண்டே மார்க்கெட் அது சரியான மக்கள். அப்போ அந்த மார்க்கெட்டில் வந்து அதிகமான ஆக்கள் வந்து பொருட்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருந்தவ. அப்போ நாங்களும் பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பொருட்கள்ட ஒரு விலையும் எப்படி சொல்லுவீங்கடா, நூறுரூவா பொருளும் 3,400 கூட சொல்லுவீங்க மக்களே. நீங்கள் நம்பிட்டு அப்படித்தான் நடந்தது. உடனே வேண்டக்கூடாது. நாங்கள் அப்படி இப்படி தான் பார்த்து கடைசியாக லக்கேஜ் பார்த்தோம். ஒரு லக்கேஜ் ஒன்று கடைசியாக வேண்ட வேண்டிய அவசரம். அப்போ இங்கே வேண்டவன் பார்த்தால் விலை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சொன்னார் 5,500 கிட்ட. பிறகு நாங்கள் கடைசி வச்சுனோம் 1,000 வேணாம்னு போ பிடிச்சி கூப்பிட்டு 1,000, 2,000, 3,000 அப்படி என்ன 3,000, 4,000, 3,000, 2,000 அப்படி குறைஞ்சி ஒன்று வந்து கடைசியாக 2,100 கூட லக்கேஜ் ஒன்று பண்ணினாங்க. ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னா விலை கூட தான் பண்ணாங்களே. அந்த லக்கேஜ் வெளியில் நாங்கள் திருப்பி முருக்க செக் பண்ணி பார்க்க 1,800 போனது. அப்படி ஏமாத்துறது மற்றது ஒரு ஷர்ட் ஒன்று எடுக்க போய்க்க ஷர்ட்டுன்ற விலை பார்த்தீங்கன்னா அதில் 180 போட்டிருந்தது. ஆனால் 200 தரமாட்டேன்னு போன் விட்டான் உடனே. என்ன கிட்டன கோபம் வந்துட்டு டிஷர்ட் கொடுக்க தாண்டாலும் உடனே தரமாட்டேன் நீங்கள் உடனே தந்துட்டார். உண்மையில சொல்ல போனால் இப்படியான ஏமாத்து தன்மையில் இருக்கு. நீங்கள் யோசிக்கிறது நாங்கள் தப்பாக சொல்ல முடியல. அப்படி லோக்கல் மார்க்கெட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. மற்றபடி பெரிய பெரிய கடையிலெல்லாம் அப்படி இல்லை. ஒரு நாங்கள் அந்த மார்க்கெட்டுக்கு சுற்றி கொண்டிருக்கோம். நாங்கள் உண்மையாக பெரிய அளவு உங்களுக்கு அந்த வீடியோ எடுக்கல. ஏன்னாடா வீடியோ எடுத்துட்டிருந்தால் எங்கட கேமரா போய் பறவை போயிடும். ஃபோனோ கேமராவோ பறிச்சு கொண்டு போயிடலான்ற காரணம் நாங்கள் அதில் வீடியோ ஒன்று பண்ணல. பிள்ளையா ஒரு ஆள் கொண்டு வந்து பக்கத்தில் வந்து நைஸாக சொல்கிறார் எனக்கு இது 9,000 உங்களுக்கு ஓணுமா ஓணுமாண்டு தான் இதாக எடுத்ததுன்னு சொல்லி எனக்கு தெரியுமா அது லோக்கல்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து 9,000 கடைசியாக ஆன்லைனில் அமேசானில் என்ன விலை போகுது காட்டுறாரு 26,000 அதில் போட்டிருக்கு. இவர் எனக்கு எனக்கு கடைசியாக நான் விட்டுட்டு போவோம் கடைசியாக 500 கிட நான் போயிடும் ஜாமீன் அப்படியே ஓடி வந்துடும். அப்படி ஆனால் தான் அங்கே இருக்குது. விற்பனையும் இருக்குது சில இடங்கள்ல லோக்கல் மார்க்கெட்ல. நாங்கள் ஏன் இதை சொல்றோம் சொன்னா அனுபவத்தை கட்டாயம் உங்களோட பகிரணும். அந்தரப்படக்கூடாது. இப்ப நாங்கள் ஏன் நாங்க சொல்றோம் இவ்வளவு நாங்கள் பயணம் செஞ்சு உங்களுக்கு காட்டுறோம். நீங்களும் எங்கட காணொலி பாக்குறீங்க ஏதாவது என்னென்ன பிரச்சனை வரும்ன்றது முட்கூட்டி நாங்கள் சொல்லணும். கடமை எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க உங்களுக்கு சொல்றோம் ஹிமாச்சல்ல நல்லா இருந்துச்சு. டெல்லியில இந்த பிரச்சனை இப்போ துரத்தும் பிரச்சனை. நான் ஏற்கனவே இந்த காணொலி கொண்டு பதிவு செஞ்சுக்கிறேன். டெல்லியில் துரத்தும் பிரச்சனைகள் இதுதான். சங்கவி குளிர் தாங்க முடியாமல் ஸ்வெட்டரை போட்டுட்டா
காய்ச்சலம் வேற சரியா காயுது உண்மையில. சரியா பார்த்தீங்கன்னா வாடி போனா இன்னும் உண்மையில் என்ன சொன்னால் விரத்தங்கள்ன்றத உண்மையாக தாங்க இல்லாது. அது இந்த பயணங்கள் நேரங்களில் வந்தால் உண்மையாக கடுமையாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே நின்றாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் ரேடர் ஆப் போட்டு அதே மாதிரி நீங்கள் இந்த இடங்களில் எங்கெங்க ஃப்ளைட் போகுதுன்னு நீ பார்க்கலாம். பிறகு பாருங்க விஸ்டாரா ஃப்ளைட் ஃப்ளைட்டில் தான் போகிறோம். இப்போ நாங்கள் கேட்டுக்குள்ளால் போக போகிறோம். அது கூட காய்ச்சல் பார்த்தீங்கன்னா சரியாக கூடிட்டு நினைக்கல இப்படி ஆகமெண்டு மாவுளுக்கு பதிலாக அந்த இதுதான் அடிச்சிருக்குது கார்பெட் பாருங்க. அந்த ஃப்ளைட்டில் நாங்கள் போக போகிறோம் நினைக்கிறோம். கிணக்க பேர் விழுந்து எழும்பியிருக்கு நம்ம போட இந்த இதில் ஏன்னா அதுதான் இப்போ இது போட்டிருக்கேண்ணே கார்பெட். எங்கட ஃப்ளைட் இதுதான் விஸ்டாரா பாருங்க. இங்காலேயும் ஒரு விஸ்டாரா நிற்குது. விஸ்டாரா தானே பெங்களூர் போகுது இந்த விஸ்டாரா. அது மாதிரி இது சென்னை. இப்போ இப்போ நாங்கள் விஸ்டாராக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே 9A பாருங்க இதுதான் பிஸ்னஸ் கிளாஸ். நாங்கள் அடுத்த முறை வேலைக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எக்கனமி பேக்கேஜ். இந்த பேக்கேஜ் இப்போ இதான் எங்கடைய இருப்பிடம் 9 அங்கே இருக்குது. குளிருதுன்னு என்ன செய்றீங்க? சரியா குளிருதான் உண்மையில தடிமன் காய்ச்சல் பெருசாக போதும் நினைக்கிறேன். நான் தமிழ்நாட்டுக்கு போயிருக்கேன் உண்மையே. மற்றது பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் விஸ்டாரால பார்த்தீங்கன்னா வந்து இருந்துட்டா மாதிரி இந்த ஃப்ளைட்டை பற்றி உங்களுக்கு ஏற்கனவே முதல் காணலையும் காட்டியிருப்போம். என்ன விஸ்டாரா எப்படி இருக்க முடியாது உண்மையில இந்த சர்வீஸ் எல்லாம் நல்லா இருக்கு. முதல் வந்த ஃப்ளைட்டுக்கும் இதுக்கும் எனக்கு வித்தியாசம் இருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போடக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இதுலேயே சார்ஜிங் அதே மாதிரி இதில் ஃபோனு வைக்கிறதா ஃபோனை வச்சுட்டு படம் பார்க்குறக்க மாதிரி ஃபோன் ஹோல்டர் ஃபோனை வச்சுட்டு படம் போட்டுணும். அதுதான் ஃபோனை வச்சுட்டு கோல் பண்ணி விடுறது அப்படி இருக்கலாம். இது இதுக்கு வச்சுட்டா மாற்றி விடுறது ஃபோனை அப்படின்னு எக்ரெட் இது ஃபோன் வைக்கிறக்கு. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா மேசையில வித்தியாசம் இருக்கா இல்லையேண்ணா? ஓ இது வித்தியாசமா இருக்கேண்ணா. முன்னுக்கு இருக்கிற சீட் மட்டும் நல்லா இஞ்சி அட்ஜஸ்டா இருங்க அட்ஜஸ்டா ஒரு சாப்பிடுங்க. அது டாடா ஃப்ளைட் இதுதான் உண்மையான விஸ்டாரா ஃப்ளைட் சொன்னேன் தானே உண்மையான விஸ்டாராக்கு கூட வித்தியாசம் இருக்குன்றது அது இதுதான். டீ கேக்க அப்புறம் உடனே flight time to spawning is approximately 2 hours and 25 minutes. நேரத்துல பாத்தீங்கன்னா நாங்க சென்னைக்கு போயிடுவோம். ஒரு 3 மணிக்கு டெண்டர் பண்ணிச்சாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து விடுவோம். பாத்தீங்கன்னா நாங்க எங்கங்க வரோம்னு சொல்லி கட்டாயங்களை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நாங்க விமானல இருந்து நாங்க வலிக்கிறோம். இந்திரா காந்தி டெல்லி ஏர்போர்ட்ல ஒவ்வொரு ஃப்ளைட் நிக்குது. இந்த சின்ன சின்ன ஃப்ளைட்டுகள் பாருங்க இஞ்சால நிக்கிறது முழுதுமே குட்டி குட்டி ஃப்ளைட்டுகள் உங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சும்மா கார் பார்க் மாதிரி அடுக்கி விட்டுருக்கு. பாருங்க பட் நாங்கள் டெல்லி நகரத்துக்குள்ளலாம் போய் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த டெல்லி நகரம் எப்படி இருக்குன்றத நீங்கள் பாருங்கள். உண்மையில் சொல்லப்போனால் சரியான மக்கள் தொகை கூடிய இடம்னு சொல்லலாம் இந்த இடம். கட்டிடங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொட்டி கிடக்கும் இந்த இடங்களில். பார்த்தீங்கன்னா இப்போ நொன்பை சாப்பாடு வந்துட்டு போனதை காட்டின மாதிரி பாருங்க தந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கான சாப்பாடு பன் இது அதுக்கெல்லாம் போனமுறை காட்டினாங்க. பார்க்காடி போய் அந்த வீடியோ பாருங்கள். பிரெட் ஆம்லெட் போடாக்கு இது வித்தியாசமாக இருக்குது. என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு எங்களுக்கு இது பாருங்க. அதுக்குள்ளே சோஸ் எல்லாம் விட்டு சும்மா செம்மையாக இருக்கும் போடாக்கு பார்ப்போம் சாப்பிட்டு. ஏன்னா உங்களுக்கு முதல் காட்டுக்கு நாங்கள் ரைஸ் அண்ட் கறி தான் காட்டினாங்க. இதில் நான் நான்வெஜ்ஜாக எடுத்தேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு வடிவா சோஸ் எல்லாம் விட்டு வந்திருக்கு. சங்கவிக்கு சோஸே உடையில சங்கவி சாப்பிட்றியா? சங்கவி காய்ச்சல் இருந்து மீண்டும் இப்போ சாப்பிட போகிறான்.
பண் தான் சாப்பிட பண் சாய் சாப்பிட போறோம் மிச்சத்தை எனக்கு தர போறோம் பார்த்தீங்களா மக்களே காய்ச்சல் என்றாலும் சாப்பாடு முக்கியம் என்றதை சங்கவியில இருந்து கத்துக்கொள்ளுங்க தந்திருக்கிற பனசு பார்த்தீங்கன்னா ஆட்டா மாற செய்த பனசம் வந்திருக்கு இப்போ உண்மையிலேயே சொல்ல போனால் வித்தியாசம் இருந்துச்சு நான் ஒரு துண்டு சாப்பிடுவாதுனேன் இப்படி மிச்ச எடுத்தாக்கள் பார்த்தீங்கன்னா சப்பாத்தியும் கறியும் தான் வந்துருக்கு கடலை கறி அழகாக இருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சாப்பிட்டு நாக்கு செத்து போச்சு இந்த காலை சாப்பாடு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது இந்த விஸ்டாரால் இது பார்த்தீங்கன்னா இது தந்திருக்கணும் பொறிஞ்சு தந்திருக்கணும் அதே மாதிரி இங்கே ரெட் ஆம்பளை தந்திருக்கணும் வித்தியாசமானவர் புரிஞ்சுறாங்க எக்கனாமிக் கிளாஸ்லேயே நல்ல இது தெரியணும் அதே மாதிரி பிஸ்னஸ் கிளாஸ்லேருந்து நம்ம இல்லை கவனிப்பணும் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே முட்டையை தான் பொறிஞ்சு போட்டு தந்திருக்கணும் முட்டை ஒரு மூன்று நாலு முட்டை வெறும் போடாது தனி முட்டை இவ்வளோ மட்டும் முட்டை அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு இது மாதிரி ஒரு கட்லட் மாதிரி உண்டு முட்டைக்குள்ளே சோஸ் விட்டு தந்திருக்கணும் நல்லா இருக்கு இங்கிட்டு தான் ஏன் சப்தி வர்ற மாதிரி அப்படின்னா தரலா பிரச்சனை நாங்கள் இப்போ கோப்பி தான் குடிக்கிறோம் அதில் பார்த்திங்கன்னா இன்க்ரீடியன்ட் வந்து உண்டு தான் வந்தது அதில் சீனி மா எல்லாம் வந்தது ஆனால் அது உண்டு காணாது உண்மையில் கழிநீர் தண்ணி தான் இருக்கு நாங்கள் ரெண்டு வேண்டி போட்டால் அப்புறம் தான் ஓகே இருந்தது நல்லா இருக்கு எனக்கு பார்க்க செட்டை தெரியுது நாங்கள் இருக்கிற சீட் பார்த்திங்கன்னா முன்னுக்கு இருக்கிறது ரொம்ப நம்பர் சீட் அதோடைய செட்டைக்கு மேலான் இருக்கிறோம் சென்னைக்குள்ள திரும்ப வாரம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் இருக்குது வந்து கீழ இறங்க காது குத்தி அளவழிக்கு தடிமன் காய்ச்சல் எனக்கு என்ன செய்யறேன்னு நாங்கள்லாம் முடி முடிய ஆட்ட சொல்லி ஒரு மாதிரி ஓகே இப்போன்றாலும் ஒழுங்காக சரி வேறு இல்லைண்ணே சரி வேறு இல்லை ஓகே இது உள்நாட்டு நுழைவு முனையம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க உள்நாட்டு நுழைவு முனையம் பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்நாட்டுக்குள்ளே போய் வரைக்க மட்டும் தான் இது அளவு இல்லும் மெத்தபடி வரையிலாது இந்த இடமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்க அதே மாதிரி நடராய சிலர் வந்து வச்சிருக்கணும் சும்மா பார்க்க நல்லா இருக்கு இப்போ நாங்கள் பேக் எடுக்க தான் போய் கொண்டு இருக்கிறோங்கல எத்தனையா சொன்ன மூன்றாவது இது மூன்றாவது இதில் நிற்கிறேன் பார்த்தீங்கடா மக்களே இப்போ நாங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம் சென்னை விமான நிலையத்தில் வந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் குடையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன மிகப்பெரிய இதுன்னா எல்லா இடங்கள்லையும் இங்கேன்னு மட்டுமில்ல எல்லா இடங்கள்லையும் லக்கேஜை கொஞ்சம் பயன்படுத்திக்க தூக்கி எறிஞ்சு எல்லாம் பாவிக்கணும் எங்களுக்கு லக்கேஜ் பார்த்தீங்கன்னா சிப்பை காணல இப்போ வரைக்கும் அதே மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி கிடக்குது அப்படி பல இடங்களில் நடக்குது அதை கொஞ்சம் இந்த சர்வீஸில் கவனிச்சு மட்டும் நல்லா இருக்குமேண்ணா அது சங்கவி பார்த்தீங்கன்னா காது குத்து இப்போ நாங்கள் வந்துட்டோம் இனி நாங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிற்போம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்க வரணும் கூட கடையாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கடா அதோட பெல்லைக்கனே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன பண்ணுற நல்ல காணொலி சந்திக்கிறோம்